இனிய தமிழ் மக்களே, இந்த எபிசோட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு கல்யாணம் பண்ணுற குறிப்பு பலரை ஏமாற்றிருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கல்யாணம்னாலே தெரியும், அந்த காலத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படின்னு தெரியல, ஆயிரத்தி சோகம் வரலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் தனியாக ஆகிட்டோம். அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் தான் குறிக்கோள் இருக்கிறோம். ஒரு 30-35 வயசுக்கு அப்புறம் சில நேரங்கள் யோசிக்கிற கல்யாணமாக நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதை புரோக்கர்கிட்ட சொல்லிட்டு ஏமாந்திரம் வச்சிடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நான் தமிழ் மேட்ரிமேனி அப்படின்னு உங்களுக்கு தெரியும், 1008 இருக்குது, 1, 2 இல்லை 1008 இருக்குது. ஆப்ஸை யூஸ் பண்ணால் போதும், நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, அது நம்ம பதிவு பண்ணிட்டால் போதும். லேடிஸ் போட்டாவை நமக்கு அனுப்பிட்டு இருப்பாக போட்டால் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துட்டு நமக்கு போராடிச்சு போயிருந்து சரி என்னடா அப்படிங்கிற மாதிரி வேறு வேலைக்கு போயிட்டோம்னாலும், அந்த இதில் இருந்தே நம்ம எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணமோ அங்கேருந்தே நமக்கு ஃபோன் வரும், மெசேஜ் வரும். அதாவது சொல்லுவாங்க, சார் நீங்கள் இந்த இதில் பதிவு பண்ணியிருந்தீங்க சார், உங்களுக்கு வந்து புது ஆஃபர் வந்திருக்கு சார், அதாவது 2500 கட்டினா போதும், 4500 கட்டினா போதும் சார், இல்லைனா கோல்டு ஆஃபர் இருக்குது சார், கோல்டு ஸ்கீமு கட்டினி அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் தருவோம், நீங்கள் பேசிக்கலாம், பழகிக்கலாம், டேட் பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசை வார்த்தையை காட்டி, அதை முரட்டு சிங்கிளாக இருக்கும்போது நமக்கு யாரும் இல்லை, கீழே சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்குலாம் 4 லேடிஸு கூட ஃபோன் போடுங்க, ஃபோன் போட்டு பேசுங்க வைக்கிங்க. சில பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க, காசு கட்டுவாங்க, சில பேர் கட்ட மாட்டாங்க. அப்படி ஏமாந்தரவு நிறையா பேர் இருக்காங்க. இது சென்னை, மும்பை, கல்கட்டா, டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிகளில் வந்து இந்த ஓரம் சாரமாக உடஞ்சி போன பில்டிங் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி போட்டு ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சுட்டு கால் சென்டர் மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க ஃபுல்லாக. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன அப்படின்ட்டு கதைக்குள்ளே வரலாம். அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதியில் முரட்டு சிங்கிள், வசதியான பாட்டி, அவருக்குன்னு யாரும் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு புரோக்கர் பொண்ணு பார்த்து கொடுத்துருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவர் விமர்சையாக கிராண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கார், நல்லா சந்தோஷமாக கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் தான் ஆச்சு. திடீர்னு பார்த்தாக்க கூட இருந்த கொண்டாட்டியை காணும், என்ன கொண்டாடினாலும் தேடி பார்த்துருக்கா வச்சிருக்காரு, காணாம சரி சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸு விசாரிச்சாக நடந்ததை சொல்லியிருக்காரு, சரிப்பா நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க. இது முத நாள் முடிஞ்சு நியூஸில் வந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கும்பலே மாட்டிக்கிச்சு அப்படின்னு வந்துச்சு. அந்த கும்பலை எப்படி மாட்டிக்கிச்சுன்னா, இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, ஏமாந்துச்சுல, ஒரு பொண்ணு ஓடி போச்சுல, அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து 6வது 7வதா இன்னொரு ஆளையே அதே ஊர்லேயே மாப்பிள்ளை கெட்டு போயிட்டுருக்காங்க. போன இடத்துல அவளுக்கு டவுட் வந்து போலீஸ்கிட்ட தகவலை சொல்ல போலீஸ் பிடிச்சி விசாரித்ததில் எல்லா விஷயமும் உண்மை வந்துருச்சு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த குறிப்பில் உள்ள ஒருத்தவர் ஐயப்பன் அப்படிங்கிறவர் அப்ரூவராக மாறிட்டார். என்ன தெரிஞ்சு போச்சு, நீ இதுக்கு மேலே என்ன தப்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்ரூவர் ஆகிட்டு, இது வரைக்கும் 10-12 பேரை ஏமாத்திருக்கோம் சார். ஆமாம், நாங்கள்லாம் மதுரையை சேர்ந்தவங்க சார். இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு போவோம். முரட்டு சிங்கிள் யாராச்சும் கல்யாணம் பண்ணுற வயசில் இருந்தாங்க அப்படின்னாக்க அவளை பற்றி விசாரிப்போம், வைப்போம், எப்படி அவட்ட வந்து காசு பறிக்கலாம் வைக்கலாம்னு பிளான் போட்டு அவட்ட காசு பறிப்போம் சார், இதுதான் சார் எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறிப்பில் தன்னலட்சியம்னு ஒரு லேடிஸ் இருக்குது. அந்த லேடிஸ்ட்டையும் கேட்டதுக்கு, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, கூட போனால் போவேன் அவ்வளோதான், ஆனால் இந்த மாதிரி ஏமாத்தம் தெரியான்னு சொல்லிட்டு அது நல்ல லேடிஸ் மாதிரி நல்ல பொம்பளை மாதிரி பேசியிருக்காரு. எப்படி அப்படின்னா, நம்ம பொண்ணு பார்க்க போகிறப்ப ஆம்பளை பொண்ணு நம்ப மாட்டா, லேடிஸ் ஒன்று மங்களகரமாக வந்துச்சுனாக்கா அக்கா தங்கச்சி சொல்லிவிட்டு ஏமாத்தலாம், அந்த மாதிரி குறிப்பில் இது போயிருக்கு. அதையும் ஒன்றும் இது பண்ணலை, சரின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்து மெயின் ஹீரோயினி நமக்கு வேணும்ல, அந்த படத்தில் ஹீரோயினியை கூப்பிட்ருக்காங்க. அவங்க சந்தியா, அது வரைக்கும் 6 பேரை 5 கல்யாணம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு இந்த மாதிரி ஏமாத்திட்டு வந்துச்சு, 6வதாக ஏமாத்திருக்கு. ஏன் நீ இந்த மாதிரி செய்கிற அப்படின்னாக்க, இல்லை நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, 2 புள்ள இருக்குது. பாலகுமாரன், அதாவது இவ ஹெட்டு, இந்த இதுக்கு புரோக்கர் ஹெட்டு அவர் தான், எல்லா பிளான் போகிறது அவர் தான், அவர் என் பிள்ளைய 2 கடத்தி வச்சுக்கிட்டு கடத்திடுவேன் வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினார், அதனால தான் நான் பயந்துட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ஒரு கதையை சொல்லியிருக்கு. இவங்க எதை நம்புறது அப்படின்னு தெரியல போலீஸுக்கும், சரின்னு சொல்லி கேட்டுக்கிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் அவங்க இதிலே செய்யவே இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட வேலை என்ன அப்படின்னாக்கா, இந்த பொண்ணு எங்கே கல்யாணம் பண்ணி போகுதோ 2 சென்று ஃபோன் போடுவார். ஃபோன் போட்டு நான் டாட்டா சுமாவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், வந்துடு அப்படின்ட்டு பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாப்ப. இதே வேலையாக தான் நடந்துக்கிறவருக்கு. போலீஸும் சரின்னு சொல்லிட்டு தரவாப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுருக்காங்க, அதாவது சந்தியா அப்படிங்கிற ஏமாச்சலாம் அந்த பொண்ணுக்கிட்ட, 6வதா உடைய கல்யாணம் பண்ணார்ல அவர், சரி எது போனது போகட்டும், உன் கூட வாழ்கிறேன்னு சொல்கிறாரு, என்ன நீ அவர் கூட வாழ்கிறியா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே ஹஸ்பண்டில் 2 புள்ள, இல்லை நல்ல லேடிஸாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், சரி நடந்து நடந்துச்சு, சரி அவர் என்னை பாதுகாப்பாக வச்சுருப்பாருனா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை, இல்லை அதெல்லாம் வேணாம், நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, எப்படின்னா இது நல்லா காசு பணம் பார்த்து பழகிருச்சு வச்சிருச்சு,
ஏன்னா நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துருச்சு, இப்போ கூட இருந்தால் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாது இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு அப்படிங்கிறனால இல்லை அப்படிங்கிட்டு ஒரு டைலாக் பேசிச்சு. அவங்களும் எதுவும் சொல்லலை, ஆனால் ஆறாவதாக கல்யாணம் பண்ணவர் இது ஒரு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பில் இருக்காரு. இது ஒரு பக்கம் சேர்ந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு பார்த்தான். இப்போ எப்படின்னா பாலகுமாரன்றதால ஹெட்டு அவரை தான் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆள் கிடைச்சார் அப்படின்னாக்கா உண்மை நிலவரம் இன்னும் கூட தெரிய வரும் நல்லபடியாக. இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் சென்று இன்னொரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ண, அதாவது எட்டாவதா ஒரு ஆள் வந்து கொடுத்துருக்கா பாம்பு கொடுத்துருக்கா என்னென்னு பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த குறிப்பு பாலகுமாரன் குறிப்பு இருக்குல்ல இந்த பாலகுமாரன் இவர் பொண்ணு பார்த்து தரேன் அப்படின்ட்டு இவர் சிங்கிள் பாய், இவர் முரட்டை சிங்கிள், அவர்கிட்டையும் 30,000 வாங்கியிருக்காரு செல்ஃபோனையும் ஆட்டையே போட்டார். போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னத்தை சொல்கிறது, ஏன்டா அப்படி ஏமாந்தினாலே எளிய பட்டகாலே படுதடாந்துட்டு வடிகளுக்கு அந்த மாதிரி தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார். இது எப்படின்னாக்க நம்ம மருதமலை படம் இருக்குல்ல காமெடியாக தான் ஞாபகம் வரும். சரி ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு தனியார் வங்கி நிறுவனத்தில் உள்ள ஒரு கிரைமை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.